ஹலோ. ஹலோ, வணக்கம் ப்ரோ. ஆ வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. நேத்து யூடியூப்ல உங்க வீடியோ பார்த்தேன். ஓ சரி சார், சரிங்க. நீங்க தேடிட்டு இருக்கிற லாரன்ஸ் வந்து ஒரு 3 நாள் இருக்கும் ப்ரோ, கரெக்டா? ஓ சார் சார், கரெக்டா சொல்லணும்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு 24ஆம் தேதி நைட்டு. ஓஹோ சரிங்க. 4:45 இருக்கும் ப்ரோ. ஓ நான் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஷிஃப்ட் ஒர்க்கரா. என் பேர் சக்தி தான். சரி சார் சார், காலையில சாயங்காலமாங்க? ஒரு காலையிலங்க, காலையில ஒரு 4:45 இருக்கும். காலையில? ஆமா, விடிய காலையில 4:45 இருக்கும். அந்த நேரம் வந்து லாரன்ஸ் நான் வந்து இது தம் அடிக்கிறதா இல்லை ஒண்ணா. சரிங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு முடிச்சோம்னா நான் டீ சாப்பிட்டு இருந்து வச்சேன்னா, அங்க பொங்கல் சாப்பிட்டு இருந்தாரு. சன் கஃபேன்னு ஒரு இது இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஓ ஓ சரிங்க. அங்க பொங்கலும் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாரு பெனஞ்சு. சரி சரி சரிங்க. இந்த மாதிரி பார்த்து கிட்டங்க போனேன். இந்த மாதிரி நீ லாரன்ஸ் என்னன்னு அப்படின்னு கேட்டேன். ஓஹோ, என் பேரு சொந்த பேரு மாறியப்பா, சொல்லுப்பா. அப்படியே நம்ம யூடியூப்ல பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு வாய்ஸ். கன்ஃபார்ம் ஆயிட்டேன். இந்த மாதிரி பார்த்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சொல்வதெல்லாம் உண்மையை பத்தி பேசினேன். தம்பி, என்னை இழுத்து கோத்து கொலையில விட்டுறாது அப்படின்னு இதே மாதிரி பேசினாரு. பேசுனீங்க? ஆமா பேசுனேன். சரிங்க. என்னை இழுத்து கோத்து கொலையில விட்டுறாத, கிளம்பு அப்படின்ட்டாரு. என் கையில வர மொபைல் இல்ல ப்ரோ, நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி சார், சரிங்க. அதனாலதான் போட்டோ கூட எடுக்க முடியல. ஆனா இருக்காரு நம்ம லாரன்ஸ் அண்ணா, உயிரோட தான் இருக்காரு. நீங்க பஸ் ஸ்டாண்டு போக அந்த லோடு ஏத்துறதா பேச்சு. அங்க போனா தெரியும் ப்ரோ. இந்த மாதிரி கண்டிப்பா இருக்காரு அவரு உயிரோட. ஓ வணக்கம் போன்றதுதாங்க இருக்காரு. ஆமா, முன்னைக்கு அந்த வீடியோல பாக்குறதுக்கும் இப்பக்கும் எப்படிங்க இருக்காரு? கொஞ்சம் ஆள் பூசின மாதிரி இருக்குங்க, கண்ணம் குண்டா இருக்காரு. நேர்ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. இப்ப போய் விசாரிச்சேன் ப்ரோ, டியூட்டிக்கு வந்தேன், வேலைக்கு வந்தாங்க. சரிங்க. இந்த மாதிரி போய் விசாரிச்சேன், திருச்சியா அவருக்கு. சரி சரிங்க. திருச்சியில வந்து ஏதோ லோடு ஏத்துறவரா இருக்காராம். இப்ப வந்து கும்பகோணம் வந்து வீக்லி ஒன்னு இல்ல 4 நாளைக்கு ஒருக்க வந்து இங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிப்பாராம். அப்பதான் பாத்துருக்கேன் நானு அவரைங்களா. கூட உள்ளவங்க ஒருத்தர், இவரு எனக்கு தெரியுதுல, காட்டி விடுவ கூடாது, நம்ம தலைவர் தலை அப்படி தலை தலைன்னு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம். வருவாரு கிளம்பிடுவாரு, டக்குன்னு லோட இறக்கி வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா எங்கயுமே நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாராம் ப்ரோ அவரு. ஓ, எங்கயும் ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாருங்க. எங்கயும் ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாராம் அவரு. இந்த மாதிரி சொல்றாங்க. போன் எல்லாம் வச்சிருக்காப்பிங்களா? போன் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அவரு லாரி டிரைவரோட வருவாராம். அவரு எப்படி தெரியுமாப்ப, லாரியில சுத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஓப்பனா சொல்லிட்டாங்க, லாரியில சுத்துறது, லோடு கூப்பிட்டா எங்கயோ லாரியிலதான் தங்கி இருக்காரு அவரு, அவ்வளவுதான். அதனாலதான் கையில அம்பிட மாட்டாரு, டிராவலிங்ல இருக்காரு. சொன்னாரு பாருங்க, அந்த வாய்ஸ் தாங்க. தம்பி, இழுத்து ஏழ்ரையில போத்து விட்டுறாதப்பா என்ன. அதே மாதிரி அதே ஸ்டைல்ல பேசுறாரு. நக்கல் நையாண்டி எல்லாம் இருக்கு பிரதர். லாரன்ஸ் தான் கண்டிப்பா தெரியும். கொஞ்சம் கண்ணை உப்பி கிடக்க, அவ்வளவுதான். அது எப்படி எப்படி சொல்றது, அந்த கண்ணை கொஞ்சம் உப்பும்ல சில பேருக்கு உடம்பு, வயசு ஏஜ் ஏஜ் ஆவாவா உடம்பு போடும்ல, அது மாதிரி லைட்டா சதை போட்டுருக்கு, அவ்வளவுதான். சரி பிரதர், பாத்தீங்கன்னா பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டக்குன்னு கான்டாக்ட் பண்றேன் பிரதர். ஓகே 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 பிரதர். சரி.